இன்றைக்கி பார்த்திங்கன்னா புளிசாந்து எப்படிக்கின்றதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், அதில் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம், அடுத்து மிளகு, அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச வரமிளகா. இதை நல்லா பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக மாறணுண்டி கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கட்டி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி வணக்கி எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதே பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், புளி சாதம்னால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோண்டி உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு பொரிஞ்சோண்டி கடலைப்பருப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பொரியட்டும். சிறு அனலில் வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கடலைக்கொட்டை, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா காஞ்ச வரமிளகா. அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமோண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். கொதிச்சோண்டி நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் ஒரு கொட்டை எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாந்தையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மொதல் கொஞ்சம் நமக்கு பார்க்க தண்ணி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக கெட்டியானதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நேரம் ஆக ஆக நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக வரும். சுவையான பார்த்திங்கன்னா புளி சாந்து, பார்த்திங்கன்னா புளியோதரை சாந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.